இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சோனி எல்இடி டிவியில் வந்து 4 times ப்ளிங்கிங் வருது. இந்த ப்ளிங்கிங் எதனால் வருது, எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சோனி டிவியை பொறுத்த வரைக்கும் எந்த செக்ஷனில் ஃபால்டுங்கிறத நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த டிவியை வந்து பார்த்தீங்கன்னா எந்த செக்ஷனில் ஃபால்ட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி ப்ளிங்கிங் மூலம், அதாவது ரெட் கலர் ப்ளிங்கிங் மூலம் நமக்கு வந்து தெரியப்படுத்தும். இந்த ப்ளிங்கிங் எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னா, அதாவது 3 seconds இடைவெளி கேப்பு விட்டுட்டு ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு ப்ளிங்கிங் வரும். இந்த ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒவ்வொரு ப்ளிங்கிங் வருத இந்த ப்ளிங்கையை நம்ம கவுண்ட் பண்ணணும், அது எத்தனை ப்ளிங்கிங் வருது அப்படிங்கிறத. இந்த ப்ளிங்கிங்குடைய கவுண்டிங்கை வச்சு அது எந்த செக்ஷனில் ஃபால்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஈஸியாக நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு தோதாக இருக்கும். இப்போ என்னிட்ட ஒரு சோனி டிவி இருக்குது, அதனுடைய மாடல் நம்பரை ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இதை அதனுடைய மாடல் நம்பர். இப்போ இந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 times ப்ளிங்கிங் வருது, இதோடைய ஏரர் கோடு வந்து 4. இப்போ இந்த மாடல் நம்பருக்கு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு வந்து என்ன செக்ஷனில் ஃபால்டு அப்படின்னா, பேனலுக்கு போகக்கூடிய விசிசி பவர் சப்ளையில் ஃபால்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த 4 times ப்ளிங்கிங்கான அர்த்தம். இந்த எரர் விழுந்த சோனி டிவியை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு 1/2 second வந்து ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகிட்டு மறுபடியும் ஸ்டாண்ட்பை போகும். இந்த ஸ்டாண்ட்பை ரிலீஸ் ஆகிற அந்த செகண்டில் நம்ம பேனலுடைய விசிசி வோல்ட்டை அளந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒன்று லோ வோல்ட்டாக இருக்கும், இல்லை ஹை வோல்ட்டாக இருக்கும், இல்லைனா வோல்டேஜ் போகாமல் இருக்கும். இது மூலம் அது என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் செக் பண்ணதில் அதில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் 12 volts போகிறதுக்கு பதிலாக 18 volts போச்சு. இப்போ இந்த பேனலுக்கான விசிசி பவர் சப்ளை இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மார்க் பண்ண சாப்பர் சர்க்கியூட்லேருந்து எடுத்து இந்த பேனலுக்கு பவர் சப்ளை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தனியாக இந்த சாப்பர் சர்க்கியூட்டை மட்டும் ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணி அவுட்புட் வோல்டேஜ் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டாண்ட்பை பவர் சப்ளை எப்படி இந்த சாப்பர் சர்க்கியூட்டில் ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் முன்னாடி நம்ம மேலோட்டமாக பார்த்துக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் டவுன் சாப்பரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்திங்கன்னா டிசி டு டிசி ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்புட்டாக இந்த போடுக்கு கொடுக்கக்கூடிய ஓல்டு வந்து 19 volts, பேனலுக்கு போகக்கூடிய ஓல்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 volts. இப்போ 19 volts லோ ஓல்டாக 12 volts மாற்றணும். இப்போ இந்த லோ வோல்டாக மாற்றணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிசிடி டிசி கன்வெர்ட்டரை வந்து ஸ்டெப் டவுன் சாப்பரை வந்து போட்டிருக்காங்க. இந்த டிசிடி டிசி சாப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் வோல்டு முதல்ல விசிசி வோல்டு போதா அப்படின்னு செக் பண்ணணும் மொதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்டாண்ட்பை சப்ளை போகுதா அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஎன் இனேபிள் அப்படிங்கிற ஒரு பின் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு வந்து 3 volts போகுதா அப்படின்னு பார்க்கணும். 3 volts போனால் மட்டும்தான் அவுட்புட்டில் உங்களுக்கு ஓல்டு வரும், அதாவது இதுக்கு நம்ம இன்புட்டு ஓல்ட்டு கொடுத்துருப்போம், அவுட்புட்டில் வந்து ஓல்டு உடனே வராது. இதுக்கு இனேபிளுக்கு 3.3 volts கொடுத்தா மட்டும்தான் அவுட்புட்டில் உங்களுக்கு 12 volts கன்வெர்ட் பண்ணி வர மாதிரியாக இருக்கும். இப்போ இதை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா 19 volts போதா அப்படின்னு பார்ப்போம். ரெண்டாவது வந்து இதனுடைய இனேபிள் பின்னுக்கு 3.3 volts மட்டும் தனியாக கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் ஓல்டு வரும். இதை நேரடியாக நம்ம வந்து இந்த எனேபிள் வோல்டை கொடுத்து செக் பண்ண முடியாது, ஏன்னா எனேபிள் வோல்டு வந்துச்சு அப்படின்னா அவுட்புட்டில் 18 volts வருது அப்படிங்கிற ஒரு எரர் வர்றதுனால பேனலுக்கு போகக்கூடிய சப்ளை முன்னாடியே நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த செக்ஷனை மட்டும் தனியாக வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த டிவியில் இந்த பேனலுக்கு போகக்கூடிய இதே விசிசி 12 volts எடுத்தேன். பேக்லைட் டிரைவருடைய பல்ஸ் வித் மாடுலேஷனுக்கு விசிசி பவர் சப்ளை எடுத்து கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம முன்னாடியே அந்த செக்ஷனுக்கு போகக்கூடிய பவர் சப்ளை ரிமூவ் பண்ணிவிட்டு தனியாக இந்த டிசிடிசி செக்ஷனுக்கு ஸ்டாண்ட்பை நம்ம ரிலீஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த டிசிடிசிக்கு இன்புட் வோல்டு வந்து 19 volts போகுது. ஓகே, ரெண்டாவது ஸ்டெப்பு எனேபிள் வோல்டு 3.3 volts போகுது. ஓகே, இது போனதுக்கப்புறம் 12 volts வரணும், ஆனால் 19 volts 18 volts வருது. இது ராங்கான வீடியோ, இதனால தான் எரர் விழுந்திருக்கு.
இந்த டிவியில் வந்து ஃபால்ட்டுங்கிறது அந்த பேனலுக்கு பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய அந்த சாப்பர் சர்க்கியூட் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ இந்த பேனலுக்கு 12 வோல்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும். அதை எப்படி வேண்டாலும் நீங்கள் கொடுக்கலாம். மார்க்கெட்டில் தனியாக இந்த சாப்பர் சர்க்கியூட் தனியாக கிடைக்குது போர்டோட. புதுசாக இதில் ஃபிட் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இல்லை இந்த ஐசியில் இன்ஃபில்ட்டாக ஃபால்ட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு ஐசியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கு வழி இருக்குது. இல்லை அதே ஐசிக்கு பக்கத்தில் உள்ள ஃபீட்பேக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரி அவுட்புட்டில் அன்பேலன்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நம்ம இந்த ஃபீட்பேக்கை பார்த்து சரி பண்ணலாம். இப்போ நான் இதுக்கு பேனலுக்கு ஒரு 12 வோல்ட் கொடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்கும். நம்மளுடைய சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நிறையா இதில் சர்வீஸ் சம்மந்தமான வீடியோ வரும். பேசிக் எலக்ட்ரானிக் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு பேசிக் எலக்ட்ரானிக் வேணும் அப்படிங்கிற கமாண்டை கீழே தெரிவிங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.